பாலியல் புகார் கூறும் நடிகைகள் பப்ளிசிட்டிக்காக கூறுகின்றனர். வரும் தேர்தலில் இருந்து தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதாக நடிகை லதா ஈரோட்டில் பேட்டி. ஈரோட்டில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த நடிகை லதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறுகையில், தற்போது புதிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நடிப்பு சுலபமாக உள்ளது. இதனால் புதுமுக நடிகை நடிகர்கள் நடிப்புத் துறைக்கு துணிந்து வருகின்றனர். அந்த காலங்களில் MGR சிவாஜி படங்கள் ரிலீஸ் ஆகிறது என்றால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். படம் 250 நாட்கள் ஓடியது. ஆனால் இன்று 25 நாட்கள் ஓடினாலே வெற்றி படம் என கூறுகின்றனர். நடிகைகள் பாலியல் தொல்லை குறித்து வெளிப்படுத்துவதே தவறு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்கு அடுத்தடுத்து செல்கின்றனர்? எல்லா துறைகளிலும் நல்லது கெட்டது இருக்கும். புகார் கூறியவர்கள் பப்ளிசிட்டிக்காக கூறியிருக்கலாம். நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் நன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் உள்ளது. எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்துவதால் மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றனர். ரஜினி, கமலை MGRுடன் ஒப்பிட முடியாது. MGR மக்களுக்காக வாழ்ந்தவர். MGR வழியில் வருவதாக இருந்தால் அவர்களை வரவேற்கிறேன். தற்போது அதிமுகவில் தான் உள்ளேன். இன்னும் ஒரு மாதத்தில் அரசியல் பயணம் குறித்து முடிவு அறிவிக்க உள்ளேன் என்ற அவர், புரட்சித் தலைவர் MGR வழியில் மக்களுக்காக சேவை செய்ய வரும் தேர்தலில் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என தெரிவித்தார். அதாவது புரட்சித் தலைவர் MGR அவர்கள், நடிகர் சங்கம் சிவாஜி அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி அவர்கள், பின்பு அஜித் அவர்களுடன் மற்றும் இந்த காலகட்டத்தில் இப்போது நடிப்பவர்களுடனும் நடித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது கூட ஒரு 7 சிறுமி வந்து, நான் அம்மாவோட எப்பவுமே வள்ளி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்திலும் நடிக்க முடியுது, ரசிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் வரும்போது கந்தா கடம்பா கதிரவேல பார்த்தேன் மேடம். அவங்கவுங்க அந்த ரொம்ப நல்லாயிருக்கும், வடிவேலு அவங்கவுங்க ரொம்ப ரொம்ப நல்லா படம் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் உரிமை குரல் தாங்க, உங்களை பார்த்தா உரிமை குரல் ஞாபகம் தான் வரும், உரிமை குரல் லதா தான் நீங்கள் அப்படின்னாங்க. இப்படி எல்லாராலும் அதாவது சின்ன வயசுலேருந்து பெரிய வயதவர்களும் எல்லாரோட பாராட்டுகளும் பெற்றிருக்கின்றனர். அது கடவுளோட அனுகிரகம். புரட்சித் தலைவர் MGR அவர்களுக்கு என்னுடைய வெற்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அதாவது வளர்ச்சி வந்து இந்த அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியது இருக்கும். நம்ம மொழி ஆகட்டும், நம்ம பேச்சு எல்லாம் ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு, நடன திறமை வேணும், ஒரு கதாநாயகியாக இருக்கணும், நடன திறமை அது இதுவும் நிறைய வேண்டியிருந்தது. இப்போ காலகட்டம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காட்சிகள் மாறுதுன்ற மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. டெக்னிக்காலிட்டி வந்து வந்ததுனால அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நிறைய பேர் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் வராங்க, அதில் நிறைய திறமைசாலிகளும் இருக்காங்க. நிறைய பேர் யார் வேணாலும் நடிக்கலான்ற ஒரு நிலைமை இப்போ இப்படி இருக்குது. பட் எந்த காலத்துலேயும் ஒரு டெடிக்கேஷன் வேணும். எந்த ஒரு தொழிலானாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிக்கேஷன் வேணும். அந்த டெடிக்கேஷனோட பண்ணால் தான் அது எப்பவுமே நல்லாயிருக்கும். இல்லைங்க, நிச்சயமா விரும்புகிற வளர்ச்சியே. ஆனால் அதனால சில வந்து முன்னேற்றமும் இருக்குது, பின்னடைவும் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகிறத புருஷத்தில் MGR படமோ சிவாஜி படமோ அதெல்லாம் பார்க்கும்போது முன்னாலே ரிசர்வ் பண்ணி இப்போ 20 பார்த்தவங்க 30 பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்க படங்கள்லாம் அப்படி இல்லையே. வெள்ளி விழா 250 அதெல்லாம் ஓடி இருக்கு. நாங்கள் நடித்த படம்லாம், நான் நடித்த படமே கூட இப்போ வந்து 25 ஓடினா அது பெரிய விஷயம். ஏதோ சாட்டர்டே சனி ஞாயிறுன்ற ஏதோ குடும்பத்தோடு யாராவது பார்த்தா பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஒரு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்தது நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, அப்புறம் அது இது எல்லாத்துலேயும் வந்துடுது. அதனால சினிமாவுக்கு மவுசு கம்மியாகிடுச்சு. டேலண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, டேலண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க, நிறைய திறமையானவங்க இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் இதனால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் தடுக்க முடியாது, அந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது. இதனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். என்னை பொறுத்த வரைக்குங்க அது வந்து அவங்க வந்து இப்படி பேசுறதே ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரி, அவங்க எல்லாருமே குறை சொல்கிறாங்களே, நான் தெரியாமல் கேட்குறேன். ஒருத்தர்கிட்ட ஏமாந்தாங்க, ரெண்டாவது கிட்ட ஏதோ, மூணாவது விட்டு மறுபடியும் ஏன் தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்கன்னா அவங்க அது வந்து பேசுகிறது அப்படி சரியில்லை. எல்லா தொழிலையும் நல்லது கெட்டது இருக்குது. நடிப்பு தொழில் வேணும்னு வந்து அது எதுவும் அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசுகிறப்போல எனக்கு தோணுதுங்க. அது ரொம்ப தவறு அவங்க பேசுகிறது. என்ன இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தையாக சொல்லி சொல்லி அப்போ எதுக்கு எல்லாரும் பேரும் யார் பேரும் வெளில போடுற லிஸ்ட்டில் அந்த அளவுக்கு அப்படி வந்து அவங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களே கீழ்த்தரப்படுத்திக்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒருத்தர் மேலே சொன்னீங்க, ரெண்டு பேர் மேலே சொன்னீங்க, அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க ஜனங்க. அதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படி இல்லைங்க, எல்லாரும் அப்படி இல்லை.
நடிகர் சங்கத்துக்கு வந்து தேர்தல் நடத்து போட்டிகள் நிறைய நடந்து அதை பத்தி வரட்டுங்க. போட்டின்னா அரசியலாகட்டும் நடிகர் சங்கத்தாலும் எல்லாத்துக்கும் தேர்தல் நடக்குது. என்ன தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும். இப்போ இருக்கிறவங்க நல்லா தான் செயல்பட்டு இருக்காங்க. கட்சி எப்படி செயல்படுது, எப்படி என்ன? அப்போ கட்சியில் நிறைய குழப்பங்க இருந்ததுங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஒரு வழியாக அவங்களுக்கும் இந்த நித்திய கண்டம் பூ நாயசன்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போராட்டங்களும் ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் போராடுறாங்க. அதில் மக்களோட வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை தான் அது பாதிக்குது. போராட்டம் போராட்டம் போராட்டம்னா வளர்ச்சி அடையணும். எது இல்லை, எதுக்கு தான் போராடணும்னு இல்லையா சொல்லுங்க? எதுக்கு தான் போராடணும்னு இல்லையா? எதிர்கட்சிங்களும் அதே அதிமுக கூட்டணி தான் இதாங்க போன எலெக்ஷன் வரைக்கும். இப்போ எல்லோரும் அந்த பக்கமாக போய் போராடுறாங்க. இது மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு எல்லாருமே நினைக்கணுமே தவிர அவங்க சுய லாபத்துக்காக செயல்படக்கூடாது. இதெல்லாம் எம்ஜிஆர் இருந்தப்பவே ஒரு தனி இது இதுங்க. அவரை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமை. இதுவும் 30 ஆண்டு ஆகியும் மனுஷன் இன்னும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இதயங்களை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். இவங்கவும் அவங்கள கம்பேரிசன் பண்ண முடியாது. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வழியில் நடக்கணும், எம்ஜிஆர் போல நல்ல மக்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சானா அவங்கள வரவேற்கணும் நான் கண்டிப்பாக. இப்போ வருமான வரித்துறையினர் வந்து தொடர்ந்து சோதனை பண்ணுறாங்கன்னு அதை முடிவு பற்றி தெரியவில்லை. சினிமா உட்பட எல்லாம் அதை பற்றி அது வருமான வரிகாரங்க சொல்லணுங்க. நான் அவங்க கூட போய் சோதனை பண்ண அது என்னன்னு அவங்க தான் வெளியிடணும். அது நான் சொல்றது வந்து இல்லைங்க. ரஜினிக்கும் நிறைய ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் வேற, ரஜினி வேற. எம்ஜிஆர் வந்து கட்சிக்காகவே கட்சி கொள்கையில சொல்லி திமுகவில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் வந்து அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு வந்தார். திமுகவோட வெற்றிக்கும் காரணமாக இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க. அவங்க என்ன செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். கமலஹாசன் ரஜினிகாந்த்லாம் இதை நம்பி தான் வராங்க. எதை நம்பி? சரிங்க, ஒரு எலெக்ஷன் ஆகட்டும், அது மட்டும் போறோம்னு நான் நினைக்கல. அவங்க செயல்படுற விதத்தை பொறுத்து தான் மக்கள் அவங்கள வந்து ஆதரிப்பாங்களா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும். பட் ரெண்டு பேருமே பெரிய நடிகர், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பட் அது வந்து எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. பொறுத்தது தான் பார்க்கணும். இந்த நடிப்பில் இருக்கும்போது அவங்களுடைய கிரேஸ் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி? இல்லைங்க, இப்போவும் அவங்களுக்கு ரசிகர் இருக்காங்க. கமலுக்கும் இருக்காங்க, ரஜினிக்கும் இருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி இப்போ ரஜினியும் கமலும் தான் இப்போ இருக்கிறது எல்லாம் இருக்காங்க. இல்லை எம்ஜிஆருக்கு மற்ற இதில் ஈடுன்னு நான் சொல்லலை இவங்கெல்லாம். பட் இப்போ இருக்கிறது ரஜினி கமல் அந்த 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 இதில் அந்த தலைமுறையில் இருக்கிறாங்க. அது வந்து அரசியல்னு வரும்போது அது எப்படின்னு அந்த பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எலெக்ஷன் வந்தா தெரியுங்க, ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் விரும்புறாங்களா இல்லையான்னு தெரியணும். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு 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 பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்னொரு 3 மாசத்துல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், கண்டிப்பா ஈடுபடுவேன். நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கலாம். அதுதான் முதல்ல வருது. நான் இப்போ வந்து அனைத்து இந்த அதிமுகவில் தான் இருக்கேங்க. இப்போ அனைத்து இந்த அதிமுகவில் தான் இருக்கேன். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போனேன். நான் ஆர்கே நகர்லாம் பிரச்சாரம் பண்ண கூப்பிட்டாங்க. தலைவர்கள்லாம் வந்து கூப்பிட்டாங்க. நானாக போல ஓபிஎஸ் அவங்க அணியிலேருந்து அப்புறம் கேபி முனுசாமி அப்புறம் நிறைய தலைவர்கள்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்க, போனேன். நான் நிச்சயமாக வந்து பிற்காலத்தில் நிச்சயமாக மக்களுக்காக புரட்சி தலைவர் வழியில் மக்கள் சேவை செய்ய வேறு எதுக்கு அதில் ஒன்றும் சுயநலம் கிடையாது. பொதுநலத்திற்காக அரசியல் சேவை கண்டிப்பாக செய்வேன், அரசியலுக்கு வருவேன்.